அப்படிங்களா இவர் நல்லா போட்டு போட்டு குடுக்குறாரு பாருங்க ஒண்ணு கோத்து கோத்து விடுறாரு கிருஷ்ணர் அவர் பர்பஸே அதுதான் துஷ்டன்கிட்ட இருக்கிற துஷ்டத்தனம் பூரா வெளில வரணும் விஷம் பூரா வெளில வரும் ஞானத்துல எல்லாம் தெரியும் அவங்க கிட்ட என்ன மொத்த சரக்கு எவ்வளவு டைமேஜ் எவ்வளோடா பண்ணுவ நீ பண்ற பாக்கலாம் அப்படின்னு அங்கங்க அவன் அப்படி அப்படியே செட்டில் ஆகுறது எடுக்கும்போது அம்ப உடச்சு உடச்சு போட்டா என்ன பண்றது ஏன்னா எல்லாத்துக்கும் களம் வந்து வடிவமற்ற தோன்றாத எல்லையற்ற மறையாத ஒரு அறிவு ஒரு இருப்பு ஒரு உணர்வு ஃபார்ம்லெஸ் அன்அரைசன் கான்சியஸ் ஸ்டில் இன்டெலிஜென்ஸ் கான்சியஸ் செல்ஃப் கான்சியஸ் தான் தானாகவே இருக்கிற ஒரு நீங்க ஆக்சுவலா இதை வந்து நீங்க அதாவது உள்ளுக்குள்ள நீங்க மாத்திரம் பார்வை செதுக்கப்பட்டதுன்னா இது வந்து சச்சங்க என்ன பண்ணும் உங்களோட தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் புத்தியில இருக்கிற மலங்கள்லாம் நீங்கும் மூன்று குணங்கள் இருக்கு மூன்று குணங்களால் தான் இந்த பிரபஞ்சம் நிற்குது ஆன்மபொருளை ஆன்மபொருள் சந்நிதியிலேயே உற்பத்தி ஆகின்ற மூன்று குணங்கள் இருக்கு மூன்று குணங்களும் விதவிதமா கேசஸ் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு எரிமலைக்குள்ள அந்த லாவா குபுகுபுன்னு பொங்கிருந்ததுன்னா அந்த புகை மூட்டம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி நினைச்சுங்க அந்த மாதிரி ஃபார்ம்லெஸ்ஸா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம் எப்ப அனுபவிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி முடிச்சு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே நீங்க வந்து உலகத்தை கற்பனை பண்ணி ஆக்சுவலா ஒரு ஆளாவே வந்து போவீங்க வருவீங்க நடப்பீங்க பேசுவீங்க ஆய்வு பண்ணுவீங்க எல்லாம் நடக்கும் மேடை ஆக்சுவலா அங்கதான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடம் ஸ்டில் ஆகணும் ஏன்னா அது கீழே இருக்கிறது வந்து பரம்பொருள் அடிப்படை திரை வந்து பரம்பொருள் அது வடிவமற்றது தானான தன்னுணர்வு மயமானது அது மேல இந்த உடம்பு வந்து தன்னுடைய கதையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண உடம்பு மயமா இருக்கிற புத்தி புத்தி பூரா ரெக்கார்டட் புத்தி தத்துவம் மன தத்துவம் மன தத்துவம் புத்தி தத்துவம் அகந்தை தத்துவம் இது மூணும் தான் அறிந்தது தான் தெரிந்தது புரிந்தது இது மூணு மயமாக அதாவது எப்படி அது அக்வயர் பண்ணிச்சோ நாலெட்ஜ வாழ்வ அது எப்படி பார்த்ததோ அனுபவிச்சதோ அதுல வந்து கண்ணால பார்த்த அளவு காதால கேட்ட அளவு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான புலன்கள் அத்தனை டேட்டா தானே மனத்துல இருக்கு வேற என்ன இருக்கு அதுல உடைமைகள் வேற இருக்கு என்னுடைய குரூப் எல்லாம் வேற இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அது எப்ப பாரு மறைச்சுக்கிட்டு இருக்கு அது வந்து சுத்திகரிக்கப்படுது அதுக்கு உண்டான காலம் தான் காத்தால எழுந்த உடனே உட்காருங்கன்னு நான் சொல்றேன் எழுந்த உடனே அப்படியே பாத்ரூம் ஃபீலிங் தானே மாத்திரம் போயிட்டு வாங்க தலையை மாத்திரம் சாய்க்காதீங்க இங்கேயோ கட்டுலயோ சோஃபாலையோ எப்படி குவாய்டா உட்காந்துட்டு வெறும் மனே வந்து கண்டினியூ வாட்சிங் என்ன நடந்தாலும் வாட்சிங் வாட்சிங்கை வந்து நிறுத்தாத வாட்சிங்ல இருந்துகிட்டே இருக்கு அது என்ன அந்த வாட்சிங் வந்து பின்னாடி ரிசீட் ஆகும் ரிக்ரெஸ் பண்ணும் பின்னாடி பின்னாடி போங்க எல்லாத்தையும் முன்னாடி தள்ளி விட்டுரும் என்ன வந்தாலும் முன்னாடி தள்ளி விட்டுரும் சாதாரணமா அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கு நான் ஆனா இந்த வாட்சிங் வந்து என்ன ஆகும் உள்ள அப்படியே ரெக்ரெஸ் மூட்ல போயிட்டு 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 அதுக்கு பின்னாடி போறதுக்கே ஒண்ணும் இருக்காது இது முன்னாடி போனதெல்லாம் வெளில போயிடும் வேற அப்போ ஒரு ஸ்டில்னஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த ஸ்டில்னஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் இது குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவராவது பண்ணுங்க மேக்சிமம் அவ்வளவு பண்ண முடியுமா பண்ணுங்க காத்தால அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கண்டிப்பா பண்ணும் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு வந்து அனாவசியமா உள்பேச்செல்லாம் குறைஞ்சிரும் உணர்ச்சி மயமா எப்ப பாரு இருக்கிறது வேகத்தோடு இருக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிரும் ரியாக்ஷன் பண்ண மாட்டோம் ரியாக்ஷன் உட் பி ஸ்டாப்ட் பட் இங்க வந்து ஈவன் ப்ரோ ஆக்ஷனும் கிடையாது இங்க நான் டூயிங் நான் திங்கரா மாறுறது புரியுதுங்களா எனக்கு யோசிக்கவே தெரியாது ஒரு குழந்தை யோசிக்க சொல்லணும் தெரியுமா யோசிச்சு பாருன்னு தான் சொல்லணும் ஒரு மூணு வயசுக்கு இருக்கிறதுங்கிற இது யோசிச்சு பாரு இது எப்படி பண்ணலாம்னு சொல்லு சும்மா அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு சைக்கிளை ரிப்பேர் பண்ற மாதிரி அவரோட டாய் சைக்கிளையே ரிப்பேர் பண்றது கூட இது எப்படி பண்ணலாம்னு சொல்லு இது எடுத்து இப்படி போடலாமா அப்படின்னு அடுத்த ஸ்டெப் அது யோசிக்க வைக்கணும் நம்ம அப்படி ஆயிடணும் ஆக்சுவலா லௌகீக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உடனே நம்ம நினைச்சோம் சாமர்த்தியமா திங்க் பண்ண சொல்லுவான்னு கத்து கொடுத்தா போனா இவர்கிட்ட போனா இவர் எல்லாம் யோசிக்கிறது கூட ஆஃப் பண்ணுன்றாரு ஆமா இஃப் யூ வாண்ட் ரியல் பவர் பி ஸ்டில் பி ஸ்டில் இறைவனை செயல்பட வச்சு பார்க்கணுமே தவிர நம்ம முந்திரி கோட்டையா இங்க மாறவே கூடாது அவசர கொடுக்கையா மாறவே கூடாது அடியார்கள் அப்படிதான் இருக்காங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே பணி என்னன்னு ஸ்டில்லா நிக்கிறது உன் கடன் அடியனையும் தாங்குவதே இது எதுவுமே உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது ஈவன் உங்களுக்கு நீங்க அந்த ஸ்டில்னஸ்ன்றது கை கால் சம்பந்தப்பட்டதா சாப்பாடு சம்பந்தப்பட்டதா அது எல்லாத்தையும் இது எண்ணம் சம்பந்தப்பட்டது இல்லை உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை எண்ணம் சம்பந்தப்பட்டது இல்லை புத்தியினுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்டது இல்லை எதுவும் இல்லை ஆனா
ஹெல்ப் பண்ணோம் தானாகவே விழும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னா உள்ள தெளிவு வர ஆரம்பிச்சுதானே, நிம்மதி வந்தா நீங்க கொடுப்பீங்களே எந்த கஷ்டம் வேணா, கரெக்டா இல்லையா? பட பாடு, ஏன்னா பட்டது நிறைய தெரியும் இல்ல, அதன் வெயில வருபட்டது தெரியுமா இல்லையா? திருப்பி வெயிலுக்கு போனா போவீங்களா? அப்ப எதுக்கு பேசாம சாப்பிடாம இருப்போமே விடுவீங்க, கரெக்டா? தானா விழுந்துரும், இன்ட்ரெஸ்டே போயிடும், தானா விழுந்துரும். அதுதான் அந்த சத்துவ குண மயமா மாறுறதுன்னு பேரு, சத்துவ குண மயமா. ஏங்க உங்களுக்கு தாட்ஸே அன்வான்டட் தாட்ஸே ரைஸ் ஆகல, என்ன இதை சாப்பிட்டுதான் எனக்கு ஹெல்த் வரணுமான்னு அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா உங்களுக்கு? அப்படி என்னப்பா எனக்கு இந்த கைக்கு ஹெல்த் வரணும், உடம்புக்கு ஹெல்த் வரணும்? அந்த கான்செப்ட் எல்லாமே கான்செப்ட் தானே, எல்லாம் இந்த நல்லது கெட்டது உலகத்துல கோடிக்கணக்கான அட்வைஸ் இருக்குல்ல ஒவ்வொரு துறையும். ஸோ அதெல்லாம் கூட வருது. ஸோ அந்த இது முக்கியம். அதற்கப்புறம் த்ரூ அவுட் வந்து 24 hours எது விதிச்சிருந்தாலும் கேஷுவலா பாருவேன். நீங்க நீங்க நடந்து போயிட்டு இருக்கதே நீங்க பார்த்துட்டே போனோம், அடுத்த 5 நிமிஷம் அப்படியே நடந்து வாக்கிங் தான் போவீங்க. வாக்கிங் என்னத்துக்கு? எப்போ எப்பவே 10 வருஷம் முன்னாடி நடந்து போட்டு ஆசை போட்டுட்டு இருக்க, அது தெரியணும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்துக்கோசம் பிளான் பண்ற, தெரியணும். ஒதுங்கிறது இந்த சைட் போறது அந்த சைட் போறது அப்படின்னு எல்லாம் தெரியணும். அப்படியே போக போக என்னாகும், மூவ்மெண்ட் இருந்து போயிடும். நான் பிளானர், புரியுதா? நான் திங்கர், நான் டூயர், அதுதான் உள்கடை. எப்படி கடக்கிறதுன்னா என்ன, இவனுக்கு எல்லா வேல்யூஸ் வச்சுட்டு இருக்கான். இது நல்லது, இது என்னோடதான் மாறணும், இது எனக்கா ஆகணும், என்னாலதான் நடத்தப்பட்டதா இருக்கணும். இமேஜ் எல்லா விதத்திலையும் வந்து சென்டர் வந்து பாடியை வச்சு வச்சு அது நம்மளை போட்டு வச்சிருக்கு, சிக்க வச்சிருக்கு. இங்கேயே தெரிஞ்சிடும், அப்சல்யூட்டா ஃப்ரீயா இருக்கும்.